Hi friends, welcome to Salt and Spicy Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல சேமியா பாயசம் வந்து எப்படி ரிச்சா கிரீமியா டேஸ்டியா பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் நான் இன்னைக்கு சேமியா பாயசத்துக்கு 4 ஏலக்காய் 4 கிராம் எடுத்துக்கேன். இதுதாங்க இந்த ரெசிபிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரும் டேஸ்டும் கொடுக்கும். கண்டிப்பா ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல பொடி பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கலாம். பொடி பண்ணியாச்சு, இப்ப நம்ம இத தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சு அது சூடானதும் 1 டேபிள்ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் சூடானதும் முந்திரி பருப்பும் திராட்சை பழமும் எடுத்து வச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது சேர்த்துட்டு மிதமான சூட்டில் பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்தெடுத்துக்கலாம். வறுபட்டுடுச்சு, இப்போ நம்ம இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அதே கடாயில் 1 கப்பு சேமியா எடுத்துருக்கேன். சேமியாவை மிதமான சூட்டில் பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்தெடுத்துக்கலாம். தீயை அதிகமாக வைக்காதீங்க, சேமியா பொரிஞ்சு போயிடும். அதனால மிதமான சூட்டில் பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்தெடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி சேவரட் சேமியா வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது நீளமாக இருக்கும், நான் பொடிச்சு யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள் வறுபட்டுடுச்சு. இந்த டைமில் காய்ச்சின பால் 3 கப்பு ஆட் பண்ணிக்கலாம். எந்த கப்பில் சேமியா அழந்தீங்களோ அதே கப்பில் 3 கப்பு பால் சேர்த்துக்கோங்க. மொத்தமாக இந்த ரெசிபிக்கு 4 கப்பு பால் தேவை. நம்ம அதில் மொத 3 கப்பு பாலை சேமியா வேக வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். மிதமான தீயில் சேமியா வேகிற அளவு கொதிக்க வச்சுக்கோங்க. அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. நீங்கள் பாலையே சேமியா வேக வைக்கும்போது அது இன்னுமே க்ரீமியாக நல்லாயிருக்கும். ஓரங்களில் படிகிற பாலையும் ஸ்பூனால் எடுத்து விட்டுக்கோங்க. மிதமான தீயிலேயே வேக வச்சுக்கோங்க. தீ அதிகமாக வைக்கும்போது பால் சீக்கிரமாக சுண்டிடும், சேமியா வேகாது. ஓரங்களில் படிகிற பாலையும் ஸ்பூனால் எடுத்து விட்டுக்கோங்க. பாருங்கள் சேமியா நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். எந்த கப்பால் சேமியா அழந்தீங்களோ அந்த கப்புக்கு பாதி கப்பு சர்க்கரை கரெக்டாக இருக்கும். சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ 1 கப்பு காய்ச்சின பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பொடிச்சு வச்சிருக்க கிராம்பு ஏலக்காய் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மிதமான தீயில 1 கொதி மட்டும் வரட்டும். அவ்வளோதான். இப்போ கலந்து விட்டுட்டு வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பும் திராட்சையும் ஆட் பண்ணிக்கலாம்.
முந்திரி பருப்பும் திராட்சையும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. டேஸ்டியான க்ரீமியான சேமியா பாயசம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்த்தாலே தெரியும் எவ்வளோ அழகாக க்ரீமியாக இருக்குதுன்னு. பார்த்தாலே தெரியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சால்ட் அண்ட் ஸ்பைசி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.